அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழக அரசுடைய 6000 ரூபாய் நிவாரணத் தொகை தொடர்பான அறிவிப்பு. அதுக்கு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக அரசு உத்தரவு என்பது அரசாணையாக பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதில் பல்வேறு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா வட்டங்களுக்கும் எல்லா தாலுக்காக்களுக்கும் இந்த நிவாரண தொகை அப்படின்னு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த நிவாரணத் தொகை அப்படின்னு 30 லட்சம் பேருக்கு ஏறக்குறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் பகுதி அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கூடிய அண்டை மாநிலங்கள் காஞ்சிபுரம் அண்டை மாவட்டங்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த 3 மாவட்டங்களில் சில தாலுக்காக்களுக்கு முழுமையாகவும் சில தாலுக்காக்கள் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வருவாய் கிராமங்களுக்கு மட்டும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. தொடர்பான அறிவிப்பு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் பிரத்யேகமாக நாங்கள் ஒளிபரப்பிட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் எந்தெந்த கிராமங்கள் இதில் பயன்பெற போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். தமிழக அரசு ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்கும். நிறைய பேருடைய பேங்க் ஏடிஎம் தொலைஞ்சிருக்கும், பாஸ்புக் தொலைஞ்சிருக்கும், டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. இதன் காரணமாக ரேஷன் கார்டு தான் குறைந்தபட்ச ஆவணம். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் நேரடியாக சென்னையில் இருந்தால் அந்த ரேஷன் கார்டை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு சில நடைமுறைகளும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு உடனடியாக கிடைக்க வாய்ப்பில்லை, பட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணால் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சென்னையில் ஏகப்பட்ட பேச்சுலர்ஸ் இருக்காங்க. அதே நேரத்தில் ஆவணங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடைமுறை அப்படின்றது இன்னும் தமிழக அரசு கிளாரிஃபை பண்ணலை. அதுவும் வரக்கூடிய நாட்களில் வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.